Welcome to Indra Tailoring. In the video, la, oru pudusa neck design paakaporam. Adukku mudhalla alandu eduthukkuvom. Indha neck ku theviyana alavala eduthirken. Idupalavu eduthirken. Oyara eduthirken. Kalathu sutralavu eduthirken. Akkul varinju eduthirken. Ippo lining thuniyum. Main to name it, giant panicua. Pisrala cut pani at the tip. Centra path tip. And the notch port clam. Ipa design kateviana. Bit to need the chicken. Moon angel. 4 inch ரெண்டு கலர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது மாதிரி சுருட்டி எடுத்துக்கலாம் தேவையான அளவு தச்சி எடுத்துக்கிட்டு ரெண்டு கலர்ல எடுத்து வச்சிருக்கேன் ரோஸ் கலர்ல எடுத்துக்கிறேன் இது மாதிரி தச்சி எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இது மாதிரி தச்சி கட் பண்ணி எடுத்துட்டு இது மாதிரி வெச்சுக்கலாம் இப்போ பைப்பிங்காக ஒரு 2 இன்ஜ் அளவு அளந்து மார்க் பண்ணிருக்கேன் இத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்குவோம் வீடியோ ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது மாதிரி கிராஸ் பீஸ் மடிச்சு தச்சி எடுத்துக்கலாம் அத ரெண்டா மடிச்சு இது மாதிரி தச்சி எடுத்துக்குவோம் ஒரே அளவா கொண்டு வந்து தச்சாச்சு இப்போ neck-ஓட ஜாயின் பண்ணிக்கலாம் இது மாதிரி சுத்தி தச்சி எடுத்துட்டு வாங்க இந்த cloth வந்து ரெண்டுமே பூணம் cloth canvas எல்லாம் வெட்டி தச்சிருக்கேன் இது மாதிரி சின்ன சின்னதா அப்படியே மெதுவா பைப்பிங் உருட்டிட்டே வாங்க இது மாதிரி தச்சி எடுத்துக்குவோம் ஒரே அளவா அப்படியே எடுத்துட்டு வந்திருங்க இப்போ இடுப்பு பாகத்தை தச்சு எடுத்துட்டு வந்திரலாம் நான் டார்ட் பிடிக்கல டிசைன் வச்சதுக்கு அப்புறம் நம்ம டார்ட் பிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சென்டர் பண்ணிட்டு அதை தச்சு வச்சிருக்கிற பூவை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு தச்சிட்டு வந்துருவோம் இப்படி ரொம்ப நெருக்கமாவே நீங்க கொண்டுட்டு வந்தீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும் இது மாதிரி நம்ம கழுத்தை சுத்தி தச்சி எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட் ஒரே அளவா வெச்சுக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு இப்போ இன்னொரு சைடுக்கு தேவையான டிசைன் வெட்டி எடுத்துக்குவோம் இப்போ 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் 1 இன்ச் இந்த பக்கம் 1 இன்ச் வெச்சு மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் தச்ச மாதிரி அதையும் வெச்சு தச்சிட்டு வந்திரலாம்
இது மாதிரி ஒரே அளவாக தைச்சிருங்க. லைனிங் ப்ளவுஸ் வெட்டுறது தைக்கிறது எல்லாமே வீடியோ போட்டிருக்குறேன், நம்ம சேனலை பாருங்கள். ஸ்டோன் ஒர்க்கு வீடியோ போட்டிருக்குறேன், சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே போட்டிருக்குறேன். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுபோல் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி தச்சு எடுத்துட்டோம். இந்த ப்ளூ கலரை வச்சு தச்சிடலாம். அது 4 பூ அல்லது 5 வச்சு நம்ம தச்சுக்கலாம். நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம தச்சுக்கலாம். 5 6 அந்த மாதிரி எதுனாலும் வச்சு தச்சுக்கலாம். அதை சுற்றி தச்சுட்டு நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு அது சென்டரில் அப்படி தச்சிடலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் தச்சுட்டா தான் டைட்டாக இருக்கும். இது மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. இது மாதிரி 2 இன்ச் அளவு பட்டி எடுத்து சுருக்கு பிடிச்சிட்டு அந்த ஆட்டுக்கு தேவையான அளவு சுருக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வச்சு அப்படியே சுற்றி தைச்சிட்டு வந்துட்டு இதே மாதிரி தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ரோப்பில் வச்சு தைச்சிருவோம். இது மாதிரி ரெண்டு பக்கமும் ரெண்டு தைச்சி எடுத்துட்டு நெக்கில் ஜாயின் பண்ணிடுவோம். இது மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா தைச்சிருங்க. இது மாதிரி 4-5 தையல் போட்டால் தான் அது வந்து உருவி வராது, இல்லைன்னா உருவி வந்துடும். இப்போ நாட்டு தைச்சி முடிச்சிட்டோம். கீழே இடுப்புக்கும் அது பட்டி ஓரமாக வெட்டி தைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து அகலமாகவும் கொடுக்கலாம் அல்லது பைப்பிங் மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ இடையில் ஒரு சின்ன இலை மாதிரி வச்சு தைச்சி எடுத்துக்கலாம். 2 நம்பர் பீடும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து தைச்சிருக்கேன். இது மாதிரி சின்ன சின்னதாக மடித்து இடையில் கொடுத்து தைச்சிருங்க. இப்படியும் தைக்கலாம். நம்ம முன்னாடியே அந்த டிசைன் தைக்கிறப்போ அது செய்து ரெண்டையும் சேர்த்து சேர்த்து வச்சு மொத்தமாக தைச்சிட்டு கூட நம்ம தைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி வருதோ இது மாதிரி வேணாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். அந்த மாதிரி அது நம்ம 1 இன்ச் அளவு பீஸ் கட் பண்ணிருந்தோம், கட் பண்ணால் போதும். ரொம்ப சின்னதாக வச்சா அழகாக இருக்கும். இது மாதிரி சின்ன சின்னதாக வச்சு சுற்றி தைச்சிட்டு வந்துடுவோம். இது ரெண்டுமே பூனம் கிளாத், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் அழகாக தான் இருக்குது. முதல்ல மிஷின்லே தைச்சிருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கணும். இது மாதிரியும் தைக்கலாம். பீடு தைக்கிறதுனால நான் இந்த மாதிரி
தைச்சிருக்கேன். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், நிறைய இது மாதிரி டிசைன் நிறைய வரும். அடுத்தடுத்த வீடியோவில் டிசைன் நிறைய வரும், பார்த்து பயன்பெறுங்க. நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா கட் பண்ணி தைக்கலாம். வீடியோ லென்த்தாக போகிறனால முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்படி இடையில இடையில பீடும் கொடுத்து தைச்சிருங்க. அந்த நடுவில் இருக்கிற பூவுக்கும் பீடு வச்சு தைச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அழகாக வந்திருக்கு இந்த பூ. இதுபோல் நிறைய டிசைனு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி.